வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் ஆயர் குமரவேல். இன்று சென்னை லா காலேஜை பத்தி நம்ம பார்க்க போறோம். சென்னை லா காலேஜ் எல்லாருக்கும் தெரியும், ஐகோட் கேம்பஸ்ல சென்னை லா காலேஜ் இருந்தது. ஒரு 2017-2018 பீரியட்ல தான் வந்து சென்னை லா காலேஜ் பிரிச்சு புதுப்பக்கம் ஏரியாலையும் திருவள்ளூர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியாலையும் வந்துட்டு பிரிச்சு வச்சிருந்தாங்க. புதுப்பக்கத்துல 5 இயர்ஸும் திருவள்ளூர் பக்கத்துல வந்து 3 இயர்ஸும் வந்துட்டு பிரிச்சு வச்சாங்க. சென்னை லா காலேஜ் வந்து ஏன் அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் தனியா ஒரு வீடியோல வந்திருக்கிறேன், அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ சென்னை லா காலேஜ் புதுப்பக்கத்தை பத்தி பார்க்கலாம். நீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் சட்ட ஆலோசனைகளுக்கும் லா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. சென்னை லா காலேஜ் புதுப்பக்கத்துல எல்எல்பி அங்க ஆஃபர் பண்றதில்ல, வெறும் 5 இயர்ஸ் கோர்ஸ் மட்டும் தான் அங்கே ஆஃபர் பண்றாங்க, பிளஸ் பிஜி கோர்சஸும் வந்துட்டு ஆஃபர் பண்றாங்க எல்எல்எம்க்கு. புதுப்பக்கத்தில் இருக்க லா காலேஜ் வந்து பிஏஎல்எல்பிக்கு வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. சென்னை புதுப்பக்கம் லா காலேஜில் மொத்தம் 5 இயர்ஸ்க்கு வந்து 241 சீட்ஸ் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு அதிகமான சீட் வந்துட்டு சென்னை லா காலேஜ் புதுப்பக்கத்தில் தான் இருக்கு, 241 சீட்ஸ். இது வந்து ஒரு பெர் இயருக்கு மட்டும்தான். இதே 5 இயர்ஸ் மொத்தமாக கேல்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு 1500 பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படிக்கிறாங்க. சென்னை லா காலேஜ் பாரிஸ்ல வந்துட்டு புதுப்பக்கத்தில் ஷிஃப்ட் பண்ணும் போது இப்போ புதுசாக தான் கட்டி வந்துட்டு 2008 அதாவது புதுப்பக்கத்தில் வந்துட்டு ஓப்பன் பண்ணாங்க. புதுப்பக்கத்தில் வந்து ஓப்பன் பண்ண வந்து எல்லா பில்டிங்கும் வந்துட்டு ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட்டோட தான் பக்காவாக பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு புது காலேஜ் இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரொஜெக்டரோட உங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸு, ஆடிட்டோரியமு, அதுக்கப்புறம் நிறைய கிளாஸ் ரூம்ஸும் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்ஸான இப்போ இருக்க கைண்டுக்கு எப்படி வந்துட்டு ஒரு எஜுகேஷன் வந்துட்டு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியில் எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துட்டு அந்த காலேஜில் இருக்குது. சென்னை லா காலேஜ் அமைஞ்ச ஏரியா வந்துட்டு புதுப்பக்கம்னு சொல்லுவாங்க. திருப்பூர் தாலுக்கா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜ் பக்கத்தில் தான் வந்துட்டு சிறு சிறு சிப்காட்டுன்னு சொல்லுவாங்க. ஐடி செக்டரோட மெயின் ஏரியா, ஐடி செக்டரோட ஒரு பிரெயின்னு சொல்லுவாங்க. அந்த சிறு சிறு சிப்காட்டு பக்கத்தில் தான் இந்த காலேஜே வந்துட்டு இருக்குது புதுப்பக்கத்தில். அதெல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் மற்ற ஃபெசிலிட்டியும் வந்துட்டு இந்த காலேஜில் வந்துட்டு நிறைய இருக்குது. நீங்கள் 2 hours வந்துட்டு தாம்பரத்துலேருந்து புதுப்பக்கம் காலேஜுக்கு வரலாம். தாம்பரம், வண்டலூர் அந்த ரோடு வழியாகவும் வரலாம். இல்லை நான் வந்துட்டு சென்னையிலேருந்து வரேன்னா நீங்கள் வந்துட்டு ஓஎம்ஆர் ரோடு கனெக்ட் பண்ணியா நீங்கள் வந்துட்டு புதுப்பக்கம் லா காலேஜ் வந்துட்டு வரலாம். இதெல்லாம் வந்துட்டு புதுப்பக்கம் காலேஜ் வந்துட்டு வரத்துக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கிற ஏரியாஸு. புதுப்பக்கம் காலேஜில் வேற என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். புதுப்பக்கம் லா காலேஜில் பிஏஎல்எல்பி 5 இயர்ஸ் கோர்ஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இல்லை சிஜி கோர்ஸில் வெறும் ஒரே ஒரு செக்டர் மட்டும் தான் ஆஃபர் பண்றாங்க, என்விரான்மெண்ட், எனர்ஜி, கிளைமேட் சேஞ்ச் லா. இந்த செக்டர் மட்டும் தான் பிஜி வந்துட்டு அங்கே வந்துட்டு அட்மிஷன் வந்துட்டு இது பண்றாங்க. இது மூலியமா பிஜி வந்துட்டு அங்கே படிக்கலாம். ரொம்ப கம்மியான சீட் அலாட்மெண்ட் தான் வந்துட்டு பிஜியில் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் 5 இயர்ஸ்ல நிறைய சீட் வந்துட்டு அங்கே அலகெட் பண்ணியிருக்காங்க. 241 சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு புதுப்பக்கம் லா காலேஜ்ல. புதுப்பக்கத்தோட லா காலேஜோட பிரின்சிபல் வந்துட்டு சார் டாக்டர் கௌரி ரமேஷ் தான் சார். அவர் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு எனக்கு லெக்சராக வந்துட்டு இருந்தார். சென்னை லா காலேஜ்ல ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு அவர் எடுத்திருந்தாரு. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு எடுத்த சார் மேடம் எல்லாமே வந்துட்டு புதுப்பக்கம் லா காலேஜ் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு எப்போவுமே எக்ஸாம் எழுத முறை உங்களுக்கு தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்து தான் வந்து கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு தமிழை எழுதுறவங்க தமிழ் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதுறவங்க இங்கிலீஷில் எழுதலாம். மோரோவர் வந்துட்டு இங்கிலீஷை ப்ரிஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லா படிக்கும் போது உங்களுக்கு கோர்ட் ப்ராக்டிஸ் அப்புறம் டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நான் தமிழை தான் படிக்கணும்னா தமிழும் படிக்கலாம். தமிழை படிக்கிறவங்க வந்துட்டு நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. தமிழ் மீடியத்துலேருந்து படித்து வர்றாங்க. இதுதான் புதுப்பக்கத்தோட லா காலேஜ் டீட்டெயில்ஸு. இல்லை எனக்கு புதுப்பக்கம் லா காலேஜை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரியணும்னா நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த கேள்விகள்லாம் வந்துட்டு கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு கேளுங்க. அதை பற்றி நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இல்லைனா டீட்டெயில்ஸாக உங்களுக்கு ஒரு வீடியோவும் பப்ளிஷ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் லா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, லா டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் நான் லா டிகிரி சம்மந்தப்பட்ட, லா காலேஜ் சம்மந்தப்பட்ட, இல்லை கோர்ட் சம்மந்தப்பட்ட, வேறு எதனாச்சும் ஆக்டை சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நான் பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.